Hi friends, welcome to my channel. In this video, we will see the information about the தற்போது வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மாணவர்கள் வந்து இளநிலை படிப்பு அதாவது யூஜி டிகிரி நீங்க 3 வருஷம் படிச்சிட்டு அதுக்கப்புறமா பிஎட் படிச்சு 2 வருஷம் நீங்க படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இத என்ன சொல்லிருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா இந்த யூஜியையும் இந்த பிஎட்டையும் ரெண்டுமே சேர்த்து நீங்க வந்து ஒரு பட்டப்படிப்பாவே நீங்க படிச்சிர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி திட்டத்தை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு இது அடுத்த கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படினு சொல்லிருக்காங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகள்ல பிஏ பிஎட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் பிகாம் பிஎட் ஆகிய இரு படிப்புகளையும் நீங்க வந்து முடிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க 2030 ஆம் ஆண்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் மூலமே ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல சொல்லிருக்காங்க இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படினா ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சிலில் இந்த புதிய படிப்புக்கான பாடங்களை வகுத்துள்ளது அப்படினு சொல்லிருக்காரு இதன்படி வரலாறு கணிதம் அறிவியல் கலை பொருளாதாரம் வணிகவியல் ஆகியவற்றில் ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா பட்டம் பெறவும் ஆசிரியர் கல்வியல் பட்டம் பெறவும் முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த ஃபீல்ட்ல எல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருந்துச்சுனா அதே இதில நீங்க யூஜியும் முடிச்சிட்டு நீங்க வந்து பிஏட்டும் படிச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் என்பது நவீன கற்பித்தலை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தொடக்க நிலை அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் முழுமையான கல்வி முறை மற்றும் இந்தியா மற்றும் அதன் உயர்ந்த பாரம்பரிய மதிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா கற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த 4 ஆண்டு ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டம் பாத்தீங்கன்னா 2022 to 23 ஆம் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க தேசிய தேர்வு முகமை மூலம் தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க பள்ளியில ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச பட்டப்படிப்பு தகுதியாக மாறும் எனவும் கூறியுள்ளார்கள் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பல்துறை கல்வி நிறுவனங்களில் இந்த திட்டம் வந்து அறிமுகமாகும் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா சொல்லிருக்காங்க பாடத்திட்டத்தில் படித்து வெளியேறும் ஆசிரியர்கள் பன்முக சூழல்ல தேசத்தின் மதிப்புகள் பராமரிப்புகளை அறிந்து கொண்டு 21 நூற்றாண்டுக்கு தேவையான உலகத்தரத்தில் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லியதையும் நாங்கள் இதில் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கல்வியாண்டிலருந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதையும் ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிஎட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் சேவிங்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு ஒரு யூஜிக்கு அப்புறம் பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இருக்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிக்கணும் அப்படின்றவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ